மக்களே வாங்க, இது நம்ம அறுசுவை மருத்துவம். இன்னைக்கு நம்ம செட்டி நாட்டு நண்டு கிரேவி செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாக வந்து சிக்கன் மட்டனை விட கடல் உணவுகள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மீன் இறாலை விட நண்டு தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, நண்டுக்கு மட்டும் இல்லை, நண்டோட ஓட்டுக்குமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நண்டு அதோட ஓடை வந்து வருஷத்துக்கு ஒரு மாட்டி வந்து கலட்டி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் வந்து நண்டை வந்து அடிக்கடி ரசம் வச்சு குடிப்பாங்க. வயல் நண்டை வாங்கி நச்சு போட்டுட்டு ரசமாக வச்சு குடிப்பாங்க. சளிக்கும் கை கால் வலிக்கும் ரொம்ப நல்லது, உடனே கேட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லைங்க, கலோரி வந்து கம்மியாக இருக்கிறனால கண்ணுக்கும் இதயத்துக்கும் நண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒமேகா 3 அதிகமாக இருக்கனால டாக்டர்ஸ் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நண்டு சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கங்க. ஆனால் நண்டு சூடு அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு மழை காலத்தில் இதை வாங்கி சாப்பிட்றது தாங்க நல்லது. சரி, வாங்குறதுல கவனிக்க வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து உயிரோடு இருக்க நண்டு தான் பெஸ்ட்டு, அதனால் உயிரோடு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. செகண்ட் வந்து நண்டில் வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது, அதில் வந்து பெண் நண்டு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா ஆண் நண்டை விட பெண் நண்டுக்கு தான் வந்து மருத்துவ குணங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து பெண் நண்டு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து பிடிக்கும் போதே பெண் நண்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து கடல்லையே திரும்ப விட்டுருவாங்க. ஏன்னா அதில் வந்து லட்சக்கணக்கான முட்டைகளும் குட்டியும் இருக்கும் அப்படின்றனால திரும்ப விட்டுருவாங்க. சப்போஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பெண் நண்டு வாங்குங்க. தேர்டு வந்து அதோடய வெயிட்டு, தூக்கி பார்க்கும்போது அதில் வெயிட் இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து சதைப்பற்று இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதனால் அதை வாங்குங்க. அடுத்தது வந்து அதை பின்னாடி பக்கம் அமுக்கி பார்க்கும்போது கடினமாக இருக்கணும், அமுங்கக்கூடாது, அப்போ வந்து அது நல்ல நண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து கலர், பின்னாடி வந்து வெள்ளையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க, வெள்ளையாக இருக்கிறத விட கலர் சேஞ்சஸாக இருக்கிறது தான் வந்து நல்ல நண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனமாக வச்சு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். இது ஆண் நண்டு, நண்டோட ஒவ்வொரு கால்லையுமே அந்த ஷார்ப்பான ஒரு பகுதி இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்படி முள் மாதிரி இருக்கும், அதை வச்சு இப்படி எடுத்தோன்னா இது எடுக்க வந்துடும். இப்போ வந்து நம்ம ஓடை வந்து இப்படி ஈஸியாக கலட்டிக்கலாம். நடுவில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுருவோம். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். காலை வந்து ஆப்போசிட் சைடு வச்சு உடைச்சோம் அப்படின்னா ஈஸியாக உடைக்க வந்துடும். இந்த கார்னர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வேணுன்னா இது இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது இப்படி ரெண்டாக உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்முறை பார்த்துடலாம். இதில் உள்ள ஃபஸ்ட் ரகசியம் மசாலா அரைக்கிறது தான். நான் எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது இந்த மாதிரி 15 கிராமுக்கு சமம். அந்த அளவில் தான் நான் எடுத்துக்கிறேன் எல்லாமே. நான் வந்து 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தான் சொல்ல போகிறேன். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5-6 பூண்டு, 1 பட்டை, 2 கிராம்பு. நண்டை பொறுத்தவரை மிளகு தான் காரத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும், அதனால தான் மிளகு மட்டும் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை கெட்டியான கிரேவியை வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் இதே அளவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக வரும். இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து 1 கப்பு, அதாவது 100 கிராம் தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கெட்டியாக இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். வெங்காயம் தக்காளி அளவு பார்த்துடலாம். 1 கிலோ நண்டுக்கு 25 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, அதாவது வெங்காயம் 150 கிராம், தக்காளி 150 கிராம், தாளிக்கிறதுக்கு பட்டை, இலை, கொஞ்சம் சோம்பு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, தாளிச்சிடலாம். இதுக்கு என்ன ஜாஸ்தி தேவைப்படுன்றனால நான் நல்லெண்ணெயே எடுத்துக்கிறேன், 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் மண் பாத்திரத்துலேயே இதை செய்யுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, சோம்பு, இலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வர வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருவோம். 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். செகண்ட் சீக்ரெட் வந்து இதுதான், நண்டை வந்து நல்லா திறக்கணும், அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வேக விடணும். நண்டு எவ்வளோ வெந்துச்சுனாலும் குழஞ்சி போகாது, உடையாது, அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 5-7 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் போய் அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கியிருக்கும். இது சிவப்பு கலராக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நண்டுக்கு மிளகு காரம்தான் முக்கியம், அதனால் மிளகாத்தூள் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இது கூட வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி கடைசியாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நான்வெஜ் அப்படின்றனால நம்ம புளியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு கெட்டியான கிரேவி மாதிரி வேணும், அதனால் நான் தண்ணி வந்து நண்டு முங்காத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக முங்கக்கூடாது, பாதி வெளியில் தெரிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து உங்களுக்கு குருமா மாதிரி வேணும்னா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. ஆனால் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சாதான் அந்த மசாலா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணி கெட்டியான கிரேவியாக எடுத்துக்கிறேன். ரெண்டு சீக்ரெட் வந்து மசாலா அரைக்கிறதுலேயும் நண்டை திறக்கிறதுலாம் இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இது அறுசுவை மருத்துவமும், மருத்துவருடன் சமைக்க பழகவும், குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்றி.